நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பணியின் போது உயிரிழந்த மின்வாரிய ஊழியரின் குடும்பத்திற்கு அரசின் சார்பில் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாப ராமாபுரம் புதுப்பாலம் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான சபரிகிருஷ்ணன் கேங்மேனாக பணியாற்றி வந்தார். இவர் 2021 ஜூலை 7ஆம் தேதி பறவை பகுதி அருகே மின்பாதைக்கு இடையூறாக இருந்த மரக்கிளையை வெட்டும்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். திருமணத்திற்கு 10 நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த இந்த சோக சம்பவத்தில் சபரிகிருஷ்ணன் உயிரிழந்ததையடுத்து அவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதுகுறித்து News18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டிருந்தது. இதன் எதிரொலியாக நாகை மாவட்ட ஆட்சியரின் தொடர் முயற்சியால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் சபரிகிருஷ்ணன் வீட்டிற்கு நேரடியாக சென்ற மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், கீழ்வேளூர் எம்எல்ஏ நாகை மாலி ஆகியோர் 3 லட்சத்திற்கான காசோலையை நிவாரணத் தொகையாக அவரின் குடும்பத்தினரிடம் வழங்கினர். வாரிசு வேலையும் காப்பீட்டுத் தொகையும் கேட்டு போராடிட்டு இருந்தோம். ஏற்கனவே News18 நம்ம சேனலில் ஒளிபரப்புனாங்க. அதனால் இப்போ 1.5 வருஷம் கழித்து இதுமாதிரி காப்பீட்டுத் தொகை 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஒரு வாரிசு வேலையும் தம்பிக்கு வழங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.